உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதன் பொருள் என்னவென்றால், ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாமான். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நேற்று திரு ரங்கராஜ் நரசிம்மன் அவர்களோட நாம ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம். அதுல பல விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில இருந்து பாக்குறோம், திரு சேகர் பாபு அவர்கள் அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஒரு சர்விங் மினிஸ்டர், டிஎம்கே மினிஸ்டர் மேல அவர் வச்சிருக்காரு. ஏன் அந்த குற்றச்சாட்டு அப்படின்னு அவர்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, அவர் வந்து விமான நிலையத்துல ஒரு இடத்துல இருக்கார். பட் இருந்தாலுமே இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும், முக்கியமா நம்ம இளைய பாரதம் நேர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி அங்க வந்து நின்று பேசுறாரு. சோ இந்த விஷயங்கள் ஒரு சீரியஸ் அலிகேஷன் சார். ஏன்னா ஒரு மினிஸ்டர் போய் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு, எல்லா பிரஸ் முன்னாடி அந்த பிரஸ் மீட்டை நான் பார்த்தேன். அது ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து நமக்கே ஒரு டவுட்டா இருந்துச்சு. இவர் சொல்றது இவர் தெரிஞ்சு பேசுறாரா இல்ல வேணுட்டே போய் சொல்றாரா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாம் இருந்தா கூட, நமக்கு என்ன விஷயம்னா, இல்ல இது வந்து மக்களுக்கு தெரியுதாங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்களே, அது வந்துட்டு அவ்வளவு ஓப்பனா அந்த பொய் இருக்கே, அந்த பொய்யை பத்தி என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்குனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது வந்து சிவராத்திரிக்கு சம்பந்தப்பட்ட பிரஸ் மீட்னு நினைக்கிறேன். அந்த பிரஸ் மீட் நான் வந்து சாணக்கியா டிவில பார்த்தேன், எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தார். அதுல வந்து யாரோ ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் வந்து கேக்குறாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. அதாவது என்ன, அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு சொன்ன உடனே அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், சென்னை உயர்நீதிமன்றம் 75 டைரக்ஷன் கொடுத்து 574/2015 என்ற வழக்கு, அதுல நான் ஒரு மனுதாரர், அதுலயும் நான் என்ன சேர்த்திருக்காங்க, என்னுடைய பங்களிப்பையும் அந்த நீதிமன்றத்துடைய ஆணையிலேயே பாராட்டியிருக்காங்க. நான் அந்த வழக்குல இருக்கிறவன், அதனால எனக்கு அந்த வழக்கை பத்தி முத்த முழுக்கும் தெரியும். 75 டைரக்ஷனும் மனப்பாடமாவே தெரியும் எனக்கு. அதுல 33வது டைரக்ஷன், கோவிலுடைய சொத்துக்களை பப்ளிக் பர்பஸ் என்று சொல்லி, பப்ளிக் பர்பஸ் தியரி கேனாட் பி ஷால் நாட் பி இன்வோக் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு டைரக்ஷன். அது எதுக்குன்னாக்க, பல கோவிலுடைய சொத்துக்கள் கவர்மெண்ட் தங்களுடைய நல்ல நலத்திட்டங்களுக்காகவும் தன்னுடைய விஷயங்களுக்காகவும், உதாரணத்துக்கு வீர சோழபுரம் எடுத்துக்கோ, அந்த வீர சோழபுரத்துடைய அந்த கோவில் ஒரு 40 ஏக்கர் சுமார் 40 ஏக்கர் நிலத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை கட்டுறதுக்காக எடுத்துக்கிறாங்க. ஒரு 1.98 லட்சத்துக்கு அதை வாங்கிக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. அந்த 45, ஆமா, அது வந்து அந்த சொத்தோட மதிப்பு 100 கோடிக்கும் மேல. அத 1,98,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு அவங்க வந்து ஒரு போட்டிருந்தாங்க. இதை மாதிரி ஒரு பப்ளிக் பர்பஸ் சொல்லி ரொம்ப சீப்பா அந்த கிரவுண்ட் எடுத்துட்டு போற விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்றதுனாலதான் இதை உயர் நீதிமன்றம் போனேன். அந்த அங்க செல்லுபடியாகலன்றனால நான் உச்ச நீதிமன்றம் போய் அதுக்கு ஒரு தடை வாங்கியிருக்கேன். இந்த அடிப்படையில தான் இந்த வாதங்களையும் இங்க வைத்த போது நீதிமன்றம் அதை சரியான வாதம் என்று ஏற்றுக்கொண்டு இந்த டைரக்ஷன் நம்பர் 33 பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைரக்ஷனையே அவர் அந்த மீட்டிங்ல கோட் பண்ணி தீராய்வு மனு ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்திருக்கோம், அந்த தாக்கல் செய்த மனுவிலே ஆணையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டு ஒரே ஒரு ஹியரிங் தான் நடந்திருக்கு. அந்த ஹியரிங்ல நானும் இருந்திருக்கேன். நீதிமன்றத்துல அந்த ஹியரிங்ல ஒரு 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் கேட்ட பிறகு, இந்த சமய அறநிலைத்துறை அவசரப்பட்டு போட்டிருக்கீங்க, இந்த தீர்ப்பு சரியாகத்தான் நாங்க போட்டிருக்கோம், அதனால ஒரு 2-3 நல்ல ஜேசி லீகல் தெரிந்த ஜேசிகளை வைத்துக் கொண்டு நீங்க இத பரிசீலனை பண்ணிவிட்டு மீண்டும் வாருங்கள் என்று நீதிமன்றம் அரசுக்கு பணித்திருக்கிறது. ஒரு நிமிஷம் சுவாமி, இப்ப என்னன்னா, இது நிறைய பேருக்கு வந்து HRNC பத்தி புரிதல் இருக்காது, இந்த சட்டங்களை பத்தி புரிதல் இருக்காது. அதனால அவங்க ஆஸ்பெக்ட்ல இருந்து ஒண்ணு கேக்குறேன். இந்த ரிட் பெட்டிஷன் 574, அதாவது நீதிமன்றம் தானாக முன் வந்து எடுத்து இந்த சுவோ மோட்டாவை எடுத்து இந்த ரிட் பெட்டிஷன் 574ல 75 டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதுல முக்கியமான டைரக்ஷன் இந்த 33ல வந்துட்டு, இதை நீங்க பப்ளிக் பர்பஸ் தியரி, அதாவது நான் மெட்ரோ கட்டுறேன், நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறேன், நான் ரோடு பெருசு பண்றேன், நான் மக்களுக்கு நலன் பண்றேன் அப்படின்னு கோவில் சொத்தை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அதையும் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு போன வாரம் வாக்குல நினைக்கிறேன், போன வாரம் வாக்குல வந்து நீதிமன்றங்களை அணுகியிருக்கு. அந்த நீதிமன்றங்களை அணுகும் போது நீதிமன்றங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒழுங்கா போய் டிராஃப்ட் பண்ணிட்டு சட்டம் தெரிஞ்ச 2 JC கமிஷனரை வச்சு, ஜாயிண்ட் கமிஷனரை வச்சு ரிவ்யூ திருப்பி டிராஃப்ட் பண்ணிட்டு வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்துட்டு ஒரு பொதுநல வழக்கு ஒரு சாதாரண மனுஷன் போட்டா அதை தூக்கி மூஞ்சியில் அடிச்சுட்டு நீ கிளம்பா வழிகாட்டுதல் படி நாங்க போனோம், தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா?
பொய், அதுதான் நான் சொல்றேன். அண்ட புழுகு நான் எதுக்கு சொன்னேன்னாக்க, இதா பட்ட பகலிலே ஒரு பொய், இவ்வளவு பெரிய பொய் எப்படி நீதிமன்றத்தினுடைய ஆணை வந்திருக்குன்னு சொல்ல முடியும்? நீதிமன்றத்தினுடைய ஆணை வந்திருக்குன்னு அதுல வார்த்தைகள் இல்லைன்னாலும் அதுல நேரா அது அவர் தான் அதுதான் மீன் பண்றாருன்னு நல்லா தெரியும். நீதிமன்றம் ஆணை இல்லாமல் அரசு ஆணை பிறப்பிக்க முடியாது, அதனால அது நீதிமன்ற ஆணையாக மட்டும்தான் இருக்க முடியும். அது குறித்து மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பில் இந்த இடங்கள் 75 நீதிமன்ற கட்டளைகளில் அரசு இந்த ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற திருக்கோயில் இடங்களை வேறு பயன்பாட்டிற்கு வழங்கக்கூடாது என்று ஒன்று இருந்தது. மாண்பு முதலமைச்சர் அவருடைய ஆலோசனை பேரில் சீராய்வு மனு செய்யப்பட்டு அரசு துறை சார்ந்த பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு இதை பயன்படுத்தலாம் என்று உத்தரவு பெற்றிருக்கின்றோம். அதனால அவர் சொன்னது மக்களை திசை திருப்பி கோவிலுடைய சொத்துக்களை அரசுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி. இந்த முயற்சி கண்டிக்கத்தக்கது, அதை கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபட்டால் அதற்கு இருக்கிற நலுக்கு கொஞ்ச நஞ்ச நற்பயிரும் கெட்டு போகும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அதை அவர்கள் பல தடவை அவர் சொல்லிக்கிறாங்க, இந்த ஆட்சி வந்து அவங்களுடைய ஆட்சி இந்துக்களுக்கு சாதகமான ஆட்சின்னு. இந்துக்களுக்கு சாதகமான ஆட்சியோ ஆகலையோ அப்படி பத்தி நான் கவலை படல, சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. நீங்க இந்துக்களுக்கோ கிறிஸ்தியனுக்கோ தனிப்பட்ட முறையில யாருக்குமே நீங்க வந்து ஆதரவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பணி உங்களுடைய அரசுடையது. அந்த சட்டத்தை தூக்கி போட்டு காலில் போட்டு மிதிப்பேன்ற அளவுக்கு கோர்ட்ல இப்பதான் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கு, அதை அட்மிட் ஆகி இன்னும் ஒரு ஹியரிங் கூட நடக்கல. நீதிமன்றத்துல மாண்புமிகு நீதிபதி திரு மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதிபதி திரு ஆதிகேசவன் அவர்கள் ஒவ்வொரு டைரக்ஷனையும் ஒவ்வொன்னுத்தையும் நம்ம அலசுவோம் ஆராய்வோம் என்று நீதிமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள். அதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிரஸ் மீட்ல அரசுக்கு தேவையான நலத்திட்டங்களுக்கு கோவிலுடைய நிலங்களை எடுத்துக்கொள்கிறேன் இவர் சொல்வது என்பது ஏற்புடையதே அல்ல. அது அவருடைய பதவிக்கும் பொறுப்புக்கும் நல்லது செய்வது ஆக எனக்கு தெரியவில்லை. இதை சொல்ல வேண்டும். இதை ஒருவேளை அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவருக்கு தப்பா சொல்லி கொடுத்திருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது, அது அவருடைய பிரச்சனை, அது என்னுடைய பிரச்சனை கிடையாது. அவருக்கு கீழே இருப்பவர்களை சரியானவர்களாக அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்க வேண்டும். அவர்கள் தேர்ந்தெடுக்க யாரையா வச்சுட்டு அவங்க தப்பு தப்பா சொன்னாங்கன்றதுனால கடைசியில மாட்டிக்கு போறது யார் சொல்றாங்களோ அவங்கதான் சொல்றது. இன்னி யாரு அவர் சொல்லு. ஓகே சுவாமி, இப்ப ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விசித்திரமான டெவலப்மெண்ட் ஒண்ணு நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நியூஸ் பேப்பர்லயும் ரிப்போர்ட் பண்ணப்படல, எங்கேயும் ரிப்போர்ட் பண்ணப்படல. கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் நிலங்கள் வந்து கையகப்படுத்திட்டோம் நம்ம வந்துட்டு இந்த ஆக்கிரமிப்பாளர்கள்ட்ட இருந்து எடுத்துட்டோம். அங்க ரேவத் கருவி வச்சுட்டு நாம HRNC பேர் பதிச்ச கற்களைக்கு கொண்டு போய் நட்டுறோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இது எப்படி HRNC நிலத்துக்கு சொந்தமான இதாகும் நமக்கு புரியல. HRNC எப்படி இது சொந்தமே ஆகவே முடியாது, இட் பிலாங்ஸ் டு த டயட்டி அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் ஒன் ஜட்மெண்ட்ஸ்ல நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. கோயில் நிலம் அது சாமிக்கு தான் சொந்தம், HRNC பேர்ல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு இது வந்து ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் கிடையாதா, இது வரம்பை மீறுவது கிடையாதா, இது ஓப்பனா பண்றாங்களே இதுக்கு அகேன்ஸ்டா எதுவுமே பண்ண முடியாதா, இல்ல நீதிமன்றங்களை அணுகிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு இது சொல்லப்படும். இப்படிப்பட்ட விஷயங்கள் கூடவே கூடாது. அது வந்து 50,000 ஏக்கர் அவர் கை அது வந்து ஆக்கிரமிப்புல இருந்து மீட்டதா அவர் சொல்லல, ஆக்கிரமிப்பு மேல மீட்ட நிலங்களை நாங்கள் ரேவர் கருவி மூலம் அளந்துகிறோம் சொல்றாங்க. அதை தவிர 50,000 ஏக்கர் நிலங்களை அவர்கள் அளந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த ஆக்கிரமிப்பு மீட்கப்பட்ட நிலங்கள் தற்போது ரேவர் கருவி வாயிலாக கணக்கிடப்பட்டு அதற்கு HRNC என்று இனிஷியல் பதிக்கப்பட்ட கற்களை நட்டு வருகின்றோம். இதுவரையில் 50,000 ஏக்கர் நிலப்பரப்பளவிற்கு ரேவர் கருவி மூலமாக முழுவதுமாக படம் பிடித்து இந்த கற்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னாக்க, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே நாங்கள் இந்த இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளத்திலே எல்லாவற்றையும் பதிவேற்றம் செய்து விடுவோம் என்று சொல்லி அதை அப்படியே நிக்கிறது. அன்னைக்கு 75%, இன்னைக்கு கேட்டாலும் 75%, நாளை கேட்டாலும் 75%, ஆரம்பிக்கல இருந்து 75%லயே நிக்கும். அப்படியே 50,000 ஏக்கர் நிலத்தை இவர்கள் அளந்து விட்டார்கள் என்றால், இவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால் அத்தனை படத்தையும் அத்தனை ஆவணத்தையும் தகவல் அறிமுறை சட்டத்தின் அதாவது வாலண்டரி டிஸ்க்ளோசர்னு சொல்லுவாங்க, அந்த வாலண்டரி அவங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணட்டுமே, அந்த அத்தனை நிலத்திலையும் ஆக்கிரமிப்பு இருக்கிறது என்று நம்ம இவர் சொல்வாரேனால் இத்தனை வருடமாக அறநிலையத்துறை எவ்வளவு மோசமாக செயல்பட்டது என்பது நமக்கு தெரிகிறது. இப்போ இவர்கள் பிரச்சாரத்தின் போது அதிமுகவை தாக்குகிறார்கள், பாஜகவை தாக்குகிறார்கள்,
இப்பொழுது இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு முந்தைய ஆட்சியில ஊழல் பெருகி இருந்தது என்றால், அதிமுகவின் ஆட்சியிலே ஆக்கிரமிப்புகள் ஜாஸ்தியா இருந்தால் முதல்ல நீதிமன்றத்துக்கு போகக்கூடியது யாரு, நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு, திமுக செய்யணும். ஏன் திமுக செய்யல? இதுவரைக்கும் இவர்களால ஒரே ஒரு பதிவு ஏதாவது ஒரு அமைச்சர் மேலேயோ இல்ல ஏதாவது ஒரு அதிகாரி மேலேயோ, இந்து சமய அறநிலைத்துறையிலே பணி ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் மேலேயோ ஒரே ஒரு குற்றப்பத்திரிகை குற்றம் தாக்கல் செய்துபட்டிருக்கிறாரா, இல்ல லோக்கலா இவர்கள் வந்து இது வரைக்கும் பண்ணிருக்காங்களான்றது கூட தெரியாது. அதாவது இவங்களுடைய டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் கூட எடுத்தது கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றும் வேலை, அது எனக்கு பிடிக்கல. நான் வந்து உண்மையா நான் நேரா சொல்றவன், பின்னாடி பேசுறவன் இல்ல. இது அவர்கள் திருத்திக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாக நான் பருதுகிறேன். அவர் திருத்திக் கொள்வார்கள் நினைக்கிறேன். இது மூணாவது கேள்வி சார், ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலங்கள் எல்லாத்தையும் நாங்க லீஸுக்கு விடுவோம், இல்ல வாடகைக்கு விடுவோம். அது வந்து எது ஏற்புடையதோ அதை நாங்க பண்ணி அந்த வருமானத்தை வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த வருவாய் எடுத்து நாங்க மக்களுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இவைகளை வேறு பயன்பாட்டிற்கு வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு விடுகின்ற முயற்சியை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உட்பட்டு அவைகளை சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து வருவாய் ஈட்டுகின்ற வகையில் அதை பயன்படுத்த இருக்கின்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட்மே சட்டப்படி தப்பு. ஏன்னா நேத்து முந்தா நேத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல மாண்புமிகு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்யூலர் ஸ்டேட்னா அது என்ன, ஹிந்துக்கு மட்டும் தனியா ஒரு ட்ரீட்மெண்ட், மத்தவங்களை எல்லாம் இல்ல, ஏன் ஹெச்ஆர்என்சி கீழே இருக்கணும் அப்படிங்கிற வாணியில ஒரு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு இதை லீஸுக்கு விடுவோம், வாடகைக்கு விடுவோம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் கிட்ட இருந்து வருது. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? லீஸுக்கு விடுறது, வாடகைக்கு விடுறது, இது எல்லாத்துக்கும் அதிகாரம் வந்து இந்த ட்ரஸ்டிக்கு தான் உண்டு. இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கு எல்லவும் அதிகாரமே கிடையாது. இந்து சமய ஆணையருக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாமே டிரஸ்டிகள், அந்த கோவில் அறங்காவலர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு வேலை செய்கிறார்களா என்பதை மேற்பார்வை பார்ப்பது மட்டுமே. அவர்களுடைய தீர்மானங்கள் சட்ட விரோதமாக இருக்குமே ஆனால் அந்த தீர்மானத்தை ரத்து செய்யக்கூடிய உரிமை ஆணையருக்கு உண்டு, அவ்வளவுதான். அவங்க ஒரு சூப்பர்வைசரி பாடி தானே ஒழிய அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி கிடையாது. ஹெச்ஆர்என்சி நிர்வாகம் செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. கோவில் சொத்துக்களிலே அந்த கோவில் சொத்துல நீ கள்ள நட்டு ஹெச்ஆர்என்சின்னு பேர் போடுறது, கோவில் சொத்த வாடகை கூடுறது, நான் தீர்மானம் பண்றது அப்படின்றதெல்லாம் தவறு. முதலிலே அவர்கள் அறங்காவலர்களை எல்லா கோவில்களுக்கும் நிர்ணயிக்க நிர்மாணம் செய்ய வேண்டும். அதுக்கு செய்யறதுக்கான வழி இல்ல. அதுக்கு முன்னாடி நாங்க பொற்காலம், அந்த காலம், இந்த காலம்னு சொல்லி அரசியல்வாதிகள் பேசுவதே பேசி கொண்டிருந்தால் பக்தர்களான நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நான் சும்மா இருக்க மாட்டேன். நிச்சயமா என்னுடைய எனக்கு என்ன சட்டத்துறை எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறதோ அந்த சட்டப்படி நான் அடைய அதற்கு எதிர்த்து நடவடிக்கை எடுப்பேன். இது தனிமனதை எடுத்து நடவடிக்கை செய்யலை. நாட்டின் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எங்க அப்பா இருந்தாலும் சரி, உங்க அப்பா இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, நாட்டின் சட்டத்தை காக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. அந்த சட்டத்தை மீறி சட்டத்தை தவறாக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றால் அது கண்டிக்கத்தக்கது. மீண்டும் கண்டிக்கிறேன். கண்டிப்பா சரி சார். ஆனா கடைசியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஐ நோ யுவர் ரஷிங் டு மீட் சம்மன், பட் இருந்தாலும் கடைசியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இந்த உங்களோட ஒரு காணொலியில நான் பாத்துருந்தேன், உங்களோட அந்த ஒரு அழுத்தம் தாங்க முடியாம நம்மளோட அட்வொகேட் ஜெனரல் வந்து நீங்க வேற யாரையாவது போடுங்கப்பா அப்படின்னு சொன்னதாகவும், லீடிங் அட்வொகேட்ஸ் எல்லாம் இனிமே ஹெச்ஆர்என்சி கேசஸ் வந்துட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ண போறதாகவும் நமக்கு ஒரு தகவல் நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. இது வந்து ஒரு ஒரு லீகல் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு, அதாவது அரசாங்க லீகல் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு, அரசாங்கம் எம்ப்ளாய் பண்ணக்கூடிய அங்கே அட்வொகேட்ஸ்க்கு அது ஒரு நல்ல ஒரு சிக்னலா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு லீகல் மெஷினரியை கொண்டு வந்து உங்களை வந்து அவங்க பிளாக் பண்ண ட்ரை பண்ணும் போது இது வந்து இன்னுமே உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்க போதுவா, இல்ல எப்படி யார் வந்தாலும் சரி ஐ வில் பி ஏபிள் டு ஃபைட் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? எனக்கு பெருமாள் இருக்கார், எனக்கு என்ன கவலை? எனக்கு வந்து இழப்பதற்கு ஒன்றும் இல்லாதவனுடன் சண்டை போடாதே என்று ஒரு பழமொழி உண்டு ஆங்கிலத்துல. டோன்ட் ஃபைட் வித் சம்படி ஹூ ஹஸ் காட் நதிங் டு லூஸ். ஐ ஹவ் காட் நதிங் டு லூஸ், ஐ ஹவ் காட் எவ்ரிதிங் டு கெயின். யாராக இருந்தாலும் அங்க இருப்பவர்கள் வழக்கறிஞர்கள், நீதிமன்றத்தினுடைய ஒரு பங்குதான் அவர்கள். வழக்கறிஞர் வாதி தரப்பும் எதிர்வாதி தரப்புமே ரெண்டு பேருமே நீதிமன்றத்திற்கு நியாயத்தை கொடுக்க உதவி செய்ய வேண்டியவர்கள் தான். தே ஆர் ஒன்லி தேர் டு ஹெல்ப் தி பெஞ்ச், நாட் பார் இஸ் ஒன்லி தேர் டு ஹெல்ப் தி பெஞ்ச் ப்ரொவைட் ஜஸ்டிஸ். அதனால அவர்களெல்லாம் அவர்களுடைய காரியத்தை சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. யாராக இருந்தாலும் வாதங்கள் எதிர்வாதங்கள் எல்லா வழக்குகளிலும் இருக்கும். அந்த வாதங்களை சட்டபூர்வமாக நாம் எடுத்து வைக்குவதற்கான உரிமை நமக்கு உள்ளது. இதை தயங்குவதற்கு ஒண்ணும் இல்லை. அதே போல நேற்று சொன்னதேதான் இன்னைக்கு சொல்றேன், வெற்றி தோல்வி பற்றி எனக்கு அக்கறை இல்லை, புகழ்ச்சி இகழ்ச்சி பற்றி அக்கறை இல்லை.
செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை செய்வது மட்டுமே எனக்கு அக்கறை. அதை செவ்வனே செய்கிறேனா, அதற்கு நியாயமாக நான் நடந்து கொள்கிறேனா என்பது மட்டுமே என்னுடைய குறிக்கோள். அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பத்தி நான் என்றுமே கவலைப்பட்டதில்லை. நான் என்ன செய்கிறேன் என்பதை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஃபார் ஸ்பேரிங் த டைம். உங்களை ஐ எம் நாட் கோயிங் டு கீப் யூ வெயிட், பட் இந்த சட்ட போராட்டங்கள் தொடரட்டும். அதே மாதிரி இந்த விஷயம் பொய் அப்படிங்கிற அந்த விஷயம், அவர் பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாராங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பட் அது பொய் அப்படிங்கறது வந்துட்டு நீங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. இப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சு மாண்புமிகு அமைச்சர் அதற்குண்டான விளக்கம் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம் பரத் மாதா கே ஜெய். ஜெய் ஹிந்த் சார். ஸ்ரீமதே ராமானுஜாயமா. ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஜெய மாற்றுவார் என்ற நாட்டிலே.